சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற மூடநம்பிக்கை பேச்சாளரின் நிகழ்ச்சிக்கும் பள்ளி மேலாண்மை குழுவிற்கும் தொடர்பில்லை என்பதை விளக்கி பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மா சித்திரகலா மற்றும் உறுப்பினர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். நேரலையில் பார்க்கலாம். எங்களுடைய பணி கல்வி வளர்ச்சிக்காக பண்றதுதான் வந்து மேலாண்மை குழு. ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் இணைஞ்சு வந்து பள்ளி வளர்ச்சிக்கு வந்து பாடுபடுவதுதான் அப்படின்றதுதான். இடைநிற்றல் மாணவர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க மீண்டும் வந்து பள்ளிக்கு வர்றது, பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறது, கல்வியில கல்வி வளாதத்துக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை நடந்தா ஸ்டூடெண்ட்டுக்கோ ஆசிரியருக்கோ எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுல தலையிடுறதுதான் வந்து எஸ்எம்சியோட வேலை அப்படின்றது. இல்ல சார், இதுவரலாம் வந்து நாங்க எஸ்எம்சி சம்பந்தமா எந்த கூட்டமும் போடல. அந்த எஸ்எம்சி 24ஆம் தேதி தேர்வு நடந்திருக்கு. இதுக்கு என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? அடுத்த கட்ட நகர் என்ன இருக்கும்? எங்களுக்கு இது மாதிரி மூட நம்பிக்கை நிகழ்ச்சி நடக்க போதுனாலே அதை வந்து நாங்க தடுத்திருப்போம். கல்வி வளாகத்துக்குள்ள வந்து அது மாதிரி நிகழ்ச்சி வந்து நடக்க கூடாது அப்படின்றதுதான் எங்களுடைய. இப்ப நடந்து முடிஞ்சிருச்சு, உங்களுடைய ஸ்டெப் என்னவா இருக்கும்? அது மாதிரி நடத்துவதற்கு யார் கூட்டு வந்தாங்களோ அவங்க மீது அரசுதான் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது. விளக்கம் கொடுத்துட்டீங்க இல்லன்னு சொல்லி, நீங்க ஏன் வந்து ஸ்டெப் எடுக்கவே இல்ல? என்ன அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன பண்ண போறீங்க? அதை பத்தி நேற்று 4 மணிக்கு மேலதான் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 4 மணிக்கு பள்ளிக்கழகத்துல இருந்து கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். 27ஆம் தேதி ஒரு வாட்ஸ்அப் குழு ஒண்ணு ஓபன் பண்ணாங்க. அந்த வாட்ஸ்அப் குழுல பாத்தீங்கன்னா வந்து எங்களெல்லாம் வந்து இணைச்சிருந்தாங்க. அந்த வாட்ஸ்அப் குழுல தலைமை ஆசிரியரும் ஒரு ஆசிரியரும் தான் இருந்தாங்க. அந்த ஆசிரியர் குழுல வந்து நாங்க சமீபத்துல ஆசிரியர் தினம் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் அதுல போட்டிருந்தோம். ஆசிரியர் மெசேஜ் போட்டிருந்தோம். அந்த மெசேஜை பார்த்துட்டு ஆசிரியர் தினம் கொண்டாடுறதுக்கு உறுப்பினர்கள் எல்லாரும் வாங்க, உங்களால முடிஞ்ச நான் புக்ஸ் வாங்கிட்டு வரேன், உங்களால முடிஞ்ச இனிப்போ இல்ல பூவோ ஏதாச்சும் உங்களால முடிந்தால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். இவங்க எல்லாம் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணி கருத்துக்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க. உடனே வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பையே வந்து முடக்கிட்டாங்க. அட்மின் மட்டும் போடுற மாதிரி ஒரு எஸ்எம்சி தலைவரா இருக்கக்கூடிய நானே அந்த குரூப்ல வந்து அட்மினா இல்ல அப்படின்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏன் முடக்கணுங்க அப்படின்றது இவங்க எல்லாம் வந்து கேட்கும் போது எனக்கு தெரியாது, எச்எம் தான் வந்து அதை வந்து லாக் பண்ண சொன்னாங்க அப்படின்றத வந்து அந்த ஆசிரியரும் வந்து எங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்றது. பள்ளி மேலாண்மை குழு பள்ளி வளாகத்துக்குள்ள வரும்போது அவங்களுடைய பார்வையெல்லாம் வந்து வேற மாதிரி இருக்கு. இவங்க எப்ப வளாகத்தை விட்டு போக போறாங்க அப்படின்ற மாதிரிதான் வந்து இருக்கு. ஆரம்பத்திலேயே வந்து இந்த இப்ப தலைவரா நான் வர்றத வந்து அவங்க தடுக்கக்கூடிய இதெல்லாம் வந்து நடந்துச்சு அப்படின்றதுதான். பள்ளி மேலாண்மை குழு அடுத்த கூட்டத்துல இந்த பிரச்சனை பத்தி பேசி நடவடிக்கை எடுக்க நீங்க எதுவும் பண்ணுவீங்களா? கண்டிப்பா முயற்சி பண்ணுவோம் சார். ஆமா சார், கலெக்டர் பார்த்து நாங்க திங்கட்கிழமை வந்து ஒரு புகார் அளிக்கலாம் அப்படின்னு இருக்கோம் சார். சித்ரகலா சார். சென்னை அசோக் நகர் மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சி குறித்து அசோக் நகர் அரசு பள்ளி மேலாண்மை குழு தலைவர் சித்ரகலா செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்து பேசியிருக்கிறார். தொடர்பான விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.